மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாஜக வெற்றி பெற்றால் தெலங்கானாவில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் 4% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தெலங்கானாவின் போங்கிர் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பொய்களை கூறி காங்கிரஸ் தேர்தலை எதிர்கொள்கிறது. மோடி மீண்டும் பிரதமரானால் அவர் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார் என காங்கிரஸ் கூறுகிறது. பெரும்பான்மை பலத்துடன் மோடி நாட்டை 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிறார். ஆனால் அவர் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யவில்லை. காங்கிரஸ் கட்சியோ எஸ்சி எஸ்டி ஓபிசிக்களின் இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீட்டை அளித்துள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலின் பொழுது பாஜகவிற்கு தெலங்கானா 4 MPக்களை வழங்கியது. இம்முறை 10க்கும் மேற்பட்ட MPக்களை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் 400 தொகுதிகளுக்கும் மேலான வெற்றியை பெற முடியும். பாஜக 10க்கும் மேலான தொகுதிகளில் வெற்றி பெறுவதை உறுதி செய்யுங்கள். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்து எஸ்சி எஸ்டி ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் உயர்த்துகிறோம். மோடியின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். ஆனால் தான் அளிக்கும் வாக்குறுதிகள் மீது சாயங்காலம் வரை கூட ராகுல் காந்தி உறுதியாக இருக்க மாட்டார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதை 70 ஆண்டுகளாக தடுத்து வந்த காங்கிரஸ் கட்சி ஆனால் 5 ஆண்டுகளில் வழக்கில் வெற்றி பெற்று கோவிலை கட்டுவதற்கான பூமி பூஜை முதல் பிராண பிரதிஷ்டை வரை அனைத்தையும் மோடி முடித்துவிட்டார் என்று அமித்ஷா கூறியுள்ளார்.